ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு பருத்துற வடை செய்ய போகிறேன். தட்டை வடை என்னும் சொல்லிவினம். இதே ஒவ்வொரு தர ஒவ்வொரு விதமாக செய்வினம். நான் இதை எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி பார்ப்போம். வாங்கோ. நான் உளுந்து ஊற வச்சிருக்கிறேன். 3 மணித்தியாலம் ஊற வச்சேன் நான் உளுந்து. இது கோது நீக்கின பாதி உளுந்து. இது இப்போ ஊற வச்ச உளுந்தில் நாலா பிரித்து ஒரு பகுதியை எடுத்து வைக்கிறேன். மிச்ச உளுந்த நான் அரைச்செடுக்க போகிறேன். நல்ல தண்ணி விட்டுருக்கிறேன். நல்லா அரைச்செடுக்க போகிறேன். நல்லா பசையாக அரைபட வேணும். அவிச்ச கோதுமமா சேர்க்கிறேன். பச்சை கோதுமமா நான் ரெண்டையும் சமமான அளவிலேயே சேர்க்கிறேன். ஒரு கப் அவிச்ச கோதுமமாவும் ஒரு கப் பச்சை கோதுமமாவும் சேர்த்திருக்கிறேன். அதோட பச்சை மிளகாய் இது குருணியா வெட்டி சேர்த்திருக்கிறேன். வெங்காயமும் குருணியா வெட்டி சேர்த்திருக்கிறேன். கருகப்பில, கட்டத்தூள், உரைப்ப உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்கோ. நான் கொஞ்சம் கூடவா தான் போட்டிருக்கிறேன். இப்போ அரைக்காத உளுந்து, ஊற வச்ச அரைக்காத உளுந்து. இந்த தட்டைப்படைக்கு பாதி உளுந்தா எடுத்தீங்கன்னா தான் நெல்லம். பெருஞ்சீரகம் போட்டிருக்கிறேன். இதோட நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட போகிறேன். மஞ்சள் தூள் கட்டாயம் போட வேணுமெண்டு இல்லை, விரும்பினா போடுங்கோ. நான் கொஞ்சம் போட்டுத்தான் செய்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்க்க போகிறேன். இப்போ தேவையான எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இதில் இந்த எல்லா பொருளையும் சேர்த்து கையால் கலந்து விட்டுட்டு பிறகுதான் தண்ணி விட்டு குழைக்க போகிறேன். தண்ணி கணக்க தேவைப்படாது. நாங்கள் உளுந்து தண்ணி விட்டு தான் நிறைச்சி வச்சிருக்கிறோம். அதோடையே முதல் சேர்த்து குழைச்சிட்டு காணாததுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குழைக்கலாம். இந்த தட்டை வடையை ஒவ்வொரு தர் ஒவ்வொரு விதமாக செய்வினம். எப்படி செய்தாலுமே இந்த உளுந்து சேர்த்து செய்யக்கில் இது நல்ல டேஸ்டாக தான் இருக்கும். இப்படி இறைச்சி செய்தாலும் நல்லா இருக்கும். பல்லு பிரச்சனையாக இருக்கிற ஆக்கள் எல்லாருக்குமே இப்படி இறைச்சி செய்தால் அந்த உளுந்துன்ற டேஸ்ட்டும் வரும். வடை நல்லா இருக்கும். ஆனால் பல்லுகளுக்கு போய் கடிபட்டு பிரச்சனைப்படுத்தாது. அதனால தான் நான் கொஞ்சம் முழு உளுந்தாக போட்டுட்டு மிச்சத்தை இறைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இப்படி குழச்சி எடுத்துட்டேன். எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு இனி சின்ன சின்ன உருண்டையை எடுத்து தட்ட வேண்டியதுதான். ஒரு அளவான உருண்டையாக எடுக்க வேணும். ஆக பெருசாக எடுத்தாலும் வடை கொஞ்சம் மொத்தமாக வந்துடும். மொத்தமாக வந்தால் வேகவும் கன நேரம் எடுக்கும். சாப்பிடவும் பெருசாக டேஸ்ட் இருக்காது. மெல்லிசாக தட்டி போட்டால் தான் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். சாப்பிடவும் நல்ல ஆசையாக இருக்கும். டேஸ்டாயும் இருக்கும். முறுமுறுப்பாக இருந்தால் இப்படி கையில் வச்சு வட்டமாக தட்ட வேணும். சில பேர் உருட்டி போட்டும் வட்டி எடுப்பினம். எனக்கு இது ஈஸி. கையில் வச்சு தட்டி போடுறது தான் எனக்கு ஈஸியாக இருக்கிறது. அதனால் நான் கையில் வச்சு தட்டி போடுறேன்னா இப்போ நான் கொஞ்சமாக குழச்சபடியே இப்படி கையில் வச்சே தட்டி தட்டி போடலாம். நீங்கள் கணக்கவா செய்யறன்னு சொன்னால் முதலே தட்டி வச்சுட்டு ஒரு பொலித்தீன் பேப்பருக்கு மேலே தட்டி வச்சுட்டு எண்ணெய் சட்டியை வச்சு போட்டு எடுத்தீங்களா ஈஸியாக இருக்கும். நான் இப்போ எல்லா மாவையும் இப்படி உருட்டி எடுத்துட்டேன். அளவான சைஸில் ஒரு சின்ன தேசிக்காய் அளவு உருண்டி அளவு எடுத்தால் கணக்காக வரும்.
நான் இந்த பருத்துற வடைக்கு வெங்காயம் மிளகாய் சேர்த்துருக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக. அதால் இதை கன நாள் வச்சிருக்கலாம், அது ரெண்டு கிழமை அளவு இருக்கும், அதுக்கு மேலே இதை வச்சிருக்கலாது. நீங்கள் கன நாள் வச்சிருக்க விருப்பம் என்று சொன்னால் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் ஃப்ரெஷ்ஷாக போடாமல் விடுங்கோ. கட்டத்தூள் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்தால் இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்டாக இருக்கும். ஆனால் கன நாளைக்கு இதை வச்சிருக்கலாது. இப்போ அகலமான பாத்திரத்தில் தான் நான் சோஸ் பேனில் தான் எண்ணெய் கொதிக்க விட்டுனேன். இப்போ நான் ஒண்ட ஒண்டா தட்டி போடுறேன். இந்த வடையை தட்டி போடக்குள்ளே தூர வச்சு போட்டுடக்கூடாது. எண்ணெய்க்கு கிட்டவாக கொண்டு போய் கையை விட்டிங்களா எண்ணெய் ஒன்றும் பறக்காது, தெறிக்காது. நீங்கள் தூர வச்சு போட்டிங்கள் என்று சொன்னால் தான் எண்ணெய் தெறிக்கும். தெறிக்கு கை வழியை எண்ணெய் சுடு எண்ணெய் பறந்து பிரச்சனையாக போயிடும். கிட்டவாக கொண்டே கையை விடுங்கோ. இந்த எண்ணெயும் நல்லா கொதிக்கக்கூடாது, ஒரு அளவான சூட்டிலேயே வச்சிருங்கோ. கூட்டி குறைச்சி விட்டு எண்ணெய் ஆக சூடுனாலும் டப்பண்டு கருகி போயிடும். ஒரு மிதமான சூட்டில் வச்சிருந்தீங்கள் என்று சொன்னால் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு பொறிச்செடுக்க நல்ல பதத்துக்கு வரும். கொஞ்சம் நீந்தி பொரிய வேணும் அன்னைக்குள்ள. ஓரளவு பார்க்க உங்களுக்கு தெரியும், ஒரு பக்கம் பொரிஞ்ச பிறகு திருப்பி விட வேணும் மற்ற பக்கத்துக்கு. சில நேரம் அப்படி பொங்கின மாதிரி இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் அமர்த்தி விடுங்க அன்னைக்குள்ள. கையில் வச்சு தட்டி போடவே இப்படி வட்டமாக வரும். அப்படி இல்லை உங்களுக்கு நல்ல வட்டமாக தான் வேணுமென்று நீங்கள் நினச்சிங்கள் என்று சொன்னால் உருட்டி போட்டும் வெட்டலாம். உருட்டி போட்டு வெட்டினாலும் ஒரு சில்வர் கப்பை வச்சு அல்லது ஏதாவது ஒரு அச்சை வச்சு வெட்டினீங்கள்னா எல்லா வடையும் ஒரே அளவாக நல்ல வட்டமாக வரும். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டபடியா உருட்டி வெட்டுறது கொஞ்சம் கஷ்டம். எனக்கு கையில் வச்சு தட்டி போடுறது ஈஸி. நான் கையில் வச்சு தான் தட்டி போட்டிருக்கிறேன் இந்த வடையில. இப்போ பொரிஞ்சிட்டது ரெண்டு பக்கமும் வடிச்செடுக்கிறேன். எண்ணெய் இல்லாமல் வடிச்செடுக்க வேணும். மிச்சம் இருக்கிற வடியையும் தட்டி போடுறேன். இப்ப நாங்கள் கடையில வேண்டி சாப்பிடுறதை விட வீட்டிலேயே செய்து சாப்பிடுறது நல்லந்தானே, டேஸ்ட் டைம் இருக்கும். நச்ச உடனே செய்யலாம். உளுந்த ஊற விட்டா ரெண்டு மூணு மணித்தியால மூறினா, ரெண்டு மணித்தியால மூறினாலே காணும் உளுந்து. இது கோது நீக்கினா உளுந்தண்டபடியால் ஆக கன நேரம் மூற வேணுமெண்டும் இல்லை, ரெண்டு மணித்தியால மூறினாலும் காணமாக தான் இருக்கும். இப்ப நான் இந்த சுவையான பருத்துற வடையை சுட்டெடுத்துட்டேன். கொஞ்சம் முறைப்பாக தான் இருக்குது, காரசாரமாக கட்டத்தூளும் போட்டு பச்சை மிளகாயும் போட்டு செய்தபடியே நல்ல காரசாரமான பருத்துற வடையாக தான் இது இருக்குது. நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்கோ. இப்போ பாருங்கோ, நான் உண்டே உடைச்சி காட்டுறேன் அப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது. உளுந்து அரைச்சு போட்டபடியே நல்ல டேஸ்டா இருக்கும் சாப்பிட. நல்லா இருக்கு சாப்பிட, நல்ல டேஸ்டா இருக்கு. கொஞ்சம் உளுந்து தான் கடிபடுகுது, ஆனா அரைச்சு போட்ட உளுந்த டேஸ்டும் நல்லா வருகுது. பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்ந்து கடிபடைக்க நல்லா இருக்குது.
நல்ல காரம் காரமான பருத்துற வடையாத்தான் இது இருக்குது. இப்படி நீங்களும் செய்து சாப்பிடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.